ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இன்று வெளியான ஒரு சில முக்கியமான அரசாங்க அறிவிப்பெல்லாம் பார்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணுறாதீங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். அரசு ஊழியர்களுக்கு பெரிய ஓலி பரிசு கிடைத்திருக்குன்னு சொல்லலாம். ஊதிய உயர்வுக்காக காத்திருக்கும் மில்லியன் கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள்லாம் நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு பெரிய பரிசை பெற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். மத்திய அரசு வீட்டு வாடகை கொடுப்பானவை, அதாவது HRA சொல்லுவாங்க, இது வந்து இரட்டிப்பாக்கியிருக்காங்க. ஊழியர்களுக்கு இப்போது இரும்படங்கு கொடுப்பனவு கிடைக்க போகுது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 2020 March 1 முதல் அதிக HRA கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. வளர்ந்து வரும் நகர்ப்புற மக்களை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இதில் 3 பிரிவுகள் உருவாக்கப்பட்டிருக்கு, X, Y மற்றும் Z பிரிவு. X பிரிவில் உள்ள நகரங்களின் விலை வந்து 50 லட்சம் ஆகும். இங்கு வசிக்கும் அரசு ஊழியர்கள் மாதத்திற்கு அதிகபட்சமா 24% HRA பெறுவார்கள். அதே நேரத்தில் Y வகை நகரங்களில் HRA பார்த்தீங்கன்னா 16% ஆகும். Z பிரிவில் வசிக்கும் அரசு ஊழியர்கள்லாம் HRA வந்து 8% பெறுவார்கள். மத்திய அரசு வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையின்படி ஒரு நகரம் புதுப்பிக்கப்பட்டால் அது அங்கு வசிக்கும் அரசு ஊழியர்களின் HRA அதிகரிக்கும். ஒரு நகரத்தின் மக்கள் தொகையை வந்து 5 லட்சம் தாண்டினால் அது Z பிரிவில் இருந்து Y பிரிவுக்கு மாறும் சொல்றாங்க. அதனால அந்த பகுதியில் பணிபுரியும் ஊழியர்கள்லாம் 8% பதிலாக 16% வந்து HRA பெறுவார்கள். மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவுல புதிய மாற்றத்தின் கீழ் 50 லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட நகரங்கள்லாம் எக்ஸ்பிரிவின் கீழ் வைக்கப்பட்டிருக்கு. அத்தகைய நகரங்களை பணிபுரியும் ஊழியர்களுக்கு 24% அல்லது குறைஞ்சபட்சம் 5,400 ரூபாய் HRA வழங்கப்படும். இதே போல் 5 லட்சத்துக்கும் மேல் 50 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள்லாம் Y பிரிவில் வைக்கப்பட்டிருக்கு. இத்தகைய நகரங்களை பணிபுரியும் ஊழியர்கள்ல 16% அல்லது 3,600 ரூபாய் HRA வழங்கப்படும். இப்ப ரீசெண்டா மதுரா பிருந்தாவன் நகரம் மேம்படுத்திருக்காங்க. அதனால அங்க இருக்கும் ஊழியர்கள்லாம் Z பிரிவில் இருந்து Y பிரிவுக்கு உயர்த்தப்பட்டிருக்காங்க. இவர்களுக்கு HRA வந்து 1,800 ரூபாயிலிருந்து 3,600 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கு. மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது தான் அதன் அடிப்படையில் தான் HRA நகரங்களின் வகை முடிவு செய்யப்படும். கடைசியா 2011 தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணாங்க. அதன் அடிப்படையில் தான் அரசு ஊழியர்களுக்கு HRA வழங்கப்பட்டு வருது. இப்ப மீண்டும் 2021 மக்கள் தொகை கணக்கெடுக்க போறாங்க. சோ அப்பொழுது பல நகரங்களை புதுப்பிக்கப்படலாம். அதனால அரசு ஊழியர்களின் வீட்டு வாடகை கொடுப்பானவை, அதாவது HRA வந்து இரட்டிப்பாகும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா பெண்கள் தினத்தை முன்னிட்டு கட்டணமில்லா சுற்றுலா தலங்களை பார்க்க மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்காங்க. சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு இந்திய தொல்லியல் ஆய்வகத்தால் பராமரிக்கப்படும் சுற்றுலா தலங்களை இன்று ஒரு நாள் மட்டும் கட்டணமே இல்லாம பெண்கள் சுற்றி பார்க்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. நம் நாட்டில் 142 பிரதான இடங்கள் உள்ளன. இதுல உலக அதிசயமான தாஜ்மஹாலும் அடங்கும். ஆக்ராவில் உள்ள 3 உலக பாரம்பரிய தலங்கள் உட்பட 8 பிரதான இடங்களையும் வெளிநாட்டினர் உட்பட அனைத்து பெண்களும் கட்டணமே இல்லாம இலவசமா பார்க்கலாம் என தொல்லியல் துறை தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா தாஜ்மஹால், மாமல்லபுரம், குதிப்பினார் உள்ளிட்ட இடங்களை இன்று ஒரு நாள் மட்டும் பெண்கள்லாம் கட்டணமே இல்லாம சுற்றி பார்க்கலாம்ங்க. மற்ற நாட்கள தாஜ்மஹாலுக்கு செல்ல இந்தியர்கள்லாம் தலா 50 ரூபாயும் வெளிநாட்டினர்கள்லாம் தலா 1,100 ரூபாய் கட்டணமா செலுத்த வேண்டும். இது தவிர பிரதான கல்லறைக்கு செல்ல பார்வையாளர்கள்லாம் மேலும் 200 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். சர்வதேச பெண்கள் தினமான March 8, அதாவது இன்று, தொல்லியல் ஆய்வகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு வரும் பெண்களிடம் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படாது என மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் நகரம் ரேஷன் கடைகள் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் முதல்கட்டமா மலைப்பகுதி உள்ளிட்ட 3,000 இடங்கள்ல வேன்கள் வாயிலாக மக்களின் இருப்பிடங்களில் சென்று ரேஷன் பொருட்களை வழங்க தமிழக அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. இதற்காக வேன்களை வாடகைக்கு எடுக்கவும் ஒரு வேன் வாயிலாக ஒரு நாளைக்கு 3-5 இடங்கள்ல பொருட்களை வழங்கவும் தமிழக அரசு திட்டமிட்டு இருக்காங்க. அடுத்ததாக தமிழகத்தில் மேலும் ஒரு புதிய மாவட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தமிழகத்தில் 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்குவதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்தது. அதன்படி தமிழகத்தில் ராமநாதபுரம், விருதுநகர், திண்டுக்கல், நாமக்கல், திருப்பூர், நீலகிரி, திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம், அரியலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய 11 மாவட்டங்களுக்கு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஒப்புதல் ஆணை வழங்கியது. இதில் ராமநாதபுரம், விருதுநகர், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் அமைய உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா 2 தினங்களுக்கு முன் நடைபெற்றது. இந்நிலையில் நாகப்பட்டினம் ஓரத்தூரில் நடைபெற்ற புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினார். அடிக்கல் நாட்டு விழாவுக்கு பின் பேசிய முதலமைச்சர், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்து மயிலாடுதுறையை
தனி மாவட்டமாக உருவாக்க அரசு பரிசீலனை செய்து வருவதாக தெரிவித்தார். அடுத்ததாக சென்னை மாநகராட்சி பூங்காவில் வைஃபை வசதி தொடங்கப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சியில் மொத்தம் 669 பூங்காக்கள் அமைந்துள்ளன. முதல் கட்டமாக தியாகராஜ நகரில் உள்ள நடைபாதை வளாகத்தில் ஏற்கனவே வைஃபை வசதி அமைக்கப்பட்டது. தொடர்ந்து லாஸ் நிழச்சாலையில் அமைந்துள்ள நாகேஸ்வர ராவ் பூங்காவில் இந்த வசதி தொடங்கப்பட்டு உள்ளது. இந்த வைஃபை வசதி 24 மணி நேரமும் தடையில்லாமல் வழங்கப்படும். இந்த பூங்காவில் 8 தூண்களில் வைஃபை ஹாட்ஸ்பாட் வசதி அமைக்கப்பட்டு உள்ளது. ஒரு தூணில் உள்ள வைஃபை ஹாட்ஸ்பாட் வசதியில் 250 முதல் 300 நபர்கள் பயன்படுத்தலாம். விரைவில் சென்னையில் உள்ள அனைத்து பூங்காக்களிலும் இந்த வைஃபை வசதி தொடங்கப்படும் என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இந்த பதிவில் நான் ப்ரொவைட் பண்ண தகவல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.